இந்த பட்ஜெட்ல இந்த லொகேஷன்ல வேற யாரும் பண்ணல. குவாண்டஸ் சரௌண்டிங்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வாங்கினாலும் சரி, இல்ல ரெடி டு மூவ் ஹவுசஸ் நீங்க பில்ட் பண்றாலும் சரி, ரெண்டு பர்பஸ்க்குமே இந்த லேண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பரா அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ச் கொடுத்தோம், ரெடிமேட் காம்பவுண்ட் கிடையாது, ப்ராப்பர் காம்பவுண்டே வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க. என்டையர் லே அவுட்க்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, லேண்ட்ஸ்கேப் கார்டன், ஓவர் ஹெட் டேங்க், அதுல இருந்து எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் ஈச் பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது கிளே சாயில் கிடையாது, பக்கா ரெட் சாயில். ஸோ தண்ணியும் நல்லா இருக்கு. இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ரோடுக்கும் பக்கம், அந்த பக்கம் காரமட ரோடு பக்கம், சத்தி ரோட்ல இருந்து பக்கம், மத்த எல்லா ப்ராஜெக்ட்டும் இதுல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு முன்னாடி வர்றது இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான். புக்கிங் அட்வான்ஸ் வந்து ஜஸ்ட் 25,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரியம்பாளையம் லொக்கேட் இருக்க மீனாட்சி வந்திருக்கும் சார். நம்ம இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். ஸோ ஆல்ரெடி பார்த்து மீனாட்சி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அன்னைக்கு பார்க்கும் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்ச் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி அந்த வீடியோ பண்ணியிருந்தோம், லான்ச்சுக்காக அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ இந்த 1.5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஆயிருக்கு, நிறைய ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்ல வீடியோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம மற்ற ப்ரமோஷன்ஸ் பண்ணதுலேருந்தும் சரி, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 சைட்ஸ்க்கு மேல மூவ் ஆயிருக்குங்க. ஓ சூப்பருங்க. ஆமா, டோட்டலா எவ்வளவு சைட்டுங்க இந்த ப்ராஜெக்ட்ல? இது 197 பிளாட்ஸ்ங்க. 100 சைட்ஸ்க்கு மேல மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம இன்னும் வில்லா பிளான்ஸ் பண்றோம். வாங்கியிருக்கவங்க நிறைய பேர் வீடு கட்டுற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு. நம்ம இந்த மார்ச் 28க்கு அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ உங்கள்கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி யார் யார் பார்த்து வச்சிருப்பாங்க, சரி கொஞ்ச நாள் கழிச்சு போலாம், இந்த நாள் கழிச்சு போலாம், நல்ல நாள் பார்த்து போலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போது அதுக்கு முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. வரும்போது சரி, ரெண்டு பர்பஸ்க்குமே இந்த லேண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பரா அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி நிறைய வீடியோ எடுத்திருந்தோம், அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் ஃபுல்ஃபில்லா பண்ணி வச்சிட்டாங்க. ஓவராலா இந்த சைட்ல பிரதர் நீங்க என்னென்ன மாதிரி அமௌண்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? மெயின் நீங்க ஃபர்ஸ்ட் டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்களா? டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க. அது போக நம்ம ஆர்ச் கொடுத்துட்டோம், அது வந்து ஒன் வே இன் ஒன் வே அவுட். ஒரு வழியா உள்ள வர முடியும், அந்த வழியா போக முடியும். அப்போ வந்து அது சேஃப்டி ரீசனுக்காக அது கொடுத்தாச்சு. ரெடிமேட் காம்பவுண்ட் கிடையாது, ப்ராப்பர் காம்பவுண்டே வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க என்டையர் லே அவுட்க்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்தாச்சுங்க. என்டையர் லே அவுட்க்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஃபுல்லி எக்யூப்டுங்க, அந்த குழந்தைங்களை இடத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. லேண்ட்ஸ்கேப் கார்டனுங்க, ஓவர் ஹெட் டேங்க், அதுலேருந்து எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லா பிளாட்டுக்கும் பைப் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இபி தார் ரோட்ஸ்னு சொல்லிட்டு பேசிக் கம்யூனிட்டிஸ்லேருந்து இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குற அம்யூனிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்தாச்சு. எந்த பட்ஜெட்டில் ஜஸ்ட் 3.25 லேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து வேற யாரும் பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னா, இப்போ வாங்கியிருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இப்போ இனிமேல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா முன்னாடி குறைஞ்ச சத்தி ரோடு பேஸ் பண்ணாலே குறைஞ்சது ஒரு 6 லேக்ஸ் ஆயிரும் சரிங்களா. 6 லேக்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாராலையும் இந்த பட்ஜெட்ல வாங்கிட முடியாது. அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா 9 லேக்ஸ் வந்துருது ஒரு சென்டே. இதுல நமக்கு 2.75 சென்டே ஜஸ்ட் 9 லேக்ஸ்லேயே கிடைக்குது. 2.75 சென்டே. ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, அந்த பிளாட்டே வந்து 8.95 லேக்ஸ் கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து எல்லாராலையும் லேண்ட் வாங்க முடியுமா, இவ்வளவு சேர்க்கணுமே அப்படின்னு இல்லாம இருக்கிறத வச்சே கொஞ்சம் லோன் போட்டு அப்படி வாங்கிட்டாங்க. இனிமே வரப்போறவங்களுக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இது அமையும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாங்க. நீங்கள் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ச் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அப்போ லேண்ட்ஸ்கேப் கார்டன் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிட்ஸ் நல்லா வந்து ஈவெண்ட் நல்லா ப்ளே பண்ணி விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆப்ஷனும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அது லைவாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுக்கணுமோ, அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டையும் தாண்டி அம்யூனிட்டிஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பாக நான் நோட் பண்ணி சொல்ல முடியும். அதுபோக நீங்கள் இந்த லேஅவுட்டில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டும் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 5-6
ஆறு மணிக்கு சிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலார் ஸ்ட்ரீட் லைட் தாங்க, அப்படியே பகல் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் 6 மணிக்கு ஆன ஆகிற மாதிரியும் மார்னிங் டைம்ல ஆஃப் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது போக ரெடிமோட் பிரதர் சும்மா ரெடிமோட் காம்பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் ஃபுல்லாக லே பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் இதுங்க? இது 8 ஏக்கருங்க. இந்த 8 ஏக்கரோட இது கம்ப்ளீட் ஆகிறது இல்லை. நம்ம வந்து இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால ஃபேஸ் 2 எடுத்துருக்கோம். ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்கு, நிறைய பேர் வந்து கேட்டு போறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணணுங்கிற ஐடியா எங்களுக்கு இருக்கு. இப்போ ஃபேஸ் 2க்கானது லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது வந்து அப்ரூவல் போயிருக்கு, அது வந்துடும். கண்டிப்பாக என்ன ரேட் அதிகமாக இருக்கு? கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் போகும், ஏன்னா இதில் வீடுங்கன்னு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ்க்கு அது வர்த்தின்றது தெரிஞ்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் காஸ்ட் 3.6, இனாகிரல் ஆஃபர் தான் 3.25. ஓகே ஓகே, அதான். ஸோ அந்த காஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வருவாங்க இல்லையா. லொக்கேஷன் வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க, கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாலையூர் முருகன் டெம்பிள் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ரோடு, ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸில் மேட்டுப்பாளையம் ரோடு. அங்கே டெம்பிள் என்ன பற்றி தெரியுது? டெம்பிள் அதான் முருகன் டெம்பிள் அதான் சாலை லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப பக்கமாகவே இருக்கு. நான் முடிஞ்ச கேமரா ஜூம் பண்ணி காமி கொடுவான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அது லைவாக நீங்கள் அதிகம் பார்த்துக்க முடியும். டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிடிசிபி அப்ரூவ் இருக்குது, ப்ராப்பராக எல்லா அப்ரூவ் பக்காவாக இருக்கட்டுங்களா. இன்றைக்கி லேண்டு பார்க்குறாங்க, நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், உடனே பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீப்பிள்ஸை தாண்டி வெளியூர் மக்கள் அதிகம் இங்கே வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பெங்களூரில் ஆகட்டும், மதுரை பீப்பிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓவரால் நம்ம கோயம்புத்தூரில் அதிகம் வாங்குறாங்க. ஆமாம், ஒரு சேஃபான ஜோனு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கட்டுங்களா. ஸோ ரெண்டுத்துக்காக பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு 3,25,000 ஒரு செண்டு கிடைக்குதுன்னா அது இங்கே மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட், யூடியூப் மார்க்கெட், நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வீடியோவை பார்த்துட்டு கடைசி நீங்கள் வரலாம். ஏன்னா அங்கே ரேட் கம்மியாக இருக்கு. நான் பார்த்தது இங்கே ரேட் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து லொக்கேஷன் தான் 3.25 சொல்லிட்டு எங்கேயோ போகாமல் கரியாம்பாளையத்துலேருந்து இங்கே முன்னாடியே வந்துடும். நீங்கள் 500 போகிற தூரத்தில் இதுவே வந்துடும், ரொம்ப பக்கத்தில். இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ரோடுக்கும் பக்கம், அந்த பக்கம் காரமட ரோடு பக்கம், சத்தி ரோட்லேருந்து பக்கம், மற்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் இதிலிருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ முன்னாடி வர்றது இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான், அதுவும் டெவலப்பிங் ஏரியா. இன்னொன்று இப்போ அந்த பைபாஸ் ரோடு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த குருமபாளையத்துலேருந்து வருது இல்லை அந்த ரோடு, அந்த நம்ம ரங்கநாத் இண்டஸ்ட்ரீஸ் பின்னாடி இருந்தால் அந்த ரோடு போகுது, பொகலூர் ரோடில் கனெக்ட் ஆகிறது. ஸோ அது நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் வரப்போகுது. சூப்பர். ஸோ இன்னைக்கு வாங்கும்போது 3.25 இருக்கலாம், நாளைக்கு இவங்களே சேல் பண்ணுவாங்க, நாங்களே வாங்கணும்னா கூட எங்கே கேட்டால் கூட 7 லாக்ஸ் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பைபாஸ் கிட்டத்தட்ட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 2 ஃபேஸும் 3 ஃபேஸாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே போயிட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் வேல்யூ 0 பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல வந்து விற்க முடியாது. ஸோ அந்த பைபாஸ் வரும்போது இதோட வேல்யூவே வேற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இதோட மேஜர் ப்ளஸ்ஸே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இப்படி பைபாஸ் வரப்போகிற இடத்துக்கு பக்கத்தில் வருது. மெயின் விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், இது எப்படி சாயில் எப்படி பூமி எப்படி இது? ரெட் சாயில், நல்லா ரெட் சாயில். அப்புறம் நாங்கள் போர்வெல் போட்டிருக்கோம், 3 போர்வெல் போட்டிருக்கோம், தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, சாயில் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா க்ளே சாயிலாக இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். இது க்ளே சாயில் கிடையாது, பக்கா ரெட் சாயில். ஸோ தண்ணியும் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான லொக்கேஷன், நல்ல சாயில், நல்ல அம்யூனிட்டிஸ், சேஃபான ஒரு கம்யூனிட்டி, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ பியூர் செம்மன் பூமி தாங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும். பட் நியர்பை வந்து ஃபெசிலிட்டிஸ் என்னமா இருக்கு, லைக் ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி இருக்கு, அதை பற்றி ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா? காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஐரதி காலேஜ் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க, அண்ணூர் ரொம்ப பக்கம்ன்றதுனால. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஜி இருக்குங்க, இன்டர்நேஷனல் சிலபஸும் இருக்குது. அப்புறம் நவபாரத் இருக்குங்க சிபிஎஸ்சியில். ஓகே, அந்த மாதிரி மேஜர் ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் காரமட ரோடும் பக்கம்ன்றதுனால வித்யா விகாஸ்லேருந்து எல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இதெல்லாம் வந்து பக்கம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பக்கம். அது போக நீங்கள் இங்கே கோவில் பாளையமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, தியேட்டருக்குன்னா ஒன்று 100 வரணும், இல்லை ப்ரோசன் மால் போகணும். ஸோ அதனால வந்து தியேட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அன்னூர் நல்லா வெல் டெவலப்ட் ஏரியா உங்களுக்கு. அன்னூர்லேருந்து சத்தியமங்கலம் கனெக்டிவிட்டி இருக்குது, ஈரோடு கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், ஊட்டி, எல்லா ரூட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறனால. ஸோ ஒரு மேஜர் ஜங்ஷன், அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ அமௌண்ட்டோட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 மட்டும்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் வந்து ஃபோன்லேயே பார்த்துட்டுருக்காம ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க ஃபேமிலியோட ஆப்டேட் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச ஈவினிங் டைம் வாங்க, இல்லை மார்னிங் டைம் வாங்க, அந்த லைட் ஷெட் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இன்னும் பார்க்க. ஸோ கிளைமேட்டுக்காக நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது ஒரு டோட்டலாக வந்து ஒரு சைட்டோட ப்ரைஸ் இங்கே எவ்வளோ வருதுங்க? 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு சைட்டோட மெஷர்மெண்ட். அதோட காஸ்ட் 8.95 லாக்ஸ், 2.5 சென்ட் ஜஸ்ட் 8.95 லாக்ஸில், வேற எங்கேயும் வாங்க முடியாது கண்டிப்பாக. ஸோ ஒரு 8.95 லாக்ஸ் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டே நீங்கள் வாங்கிக்கலாங்க, சொந்தமாக வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ அவங்க பே பண்ணணும், புக்கிங் அட்வான்ஸ் எப்படி, டவுன் பேமெண்ட் எப்படி சொல்லுங்க முடியும்? புக்கிங் அட்வான்ஸ் வந்து ஜஸ்ட் 25,000ங்க. மற்றபடி டவுன் பேமெண்ட்னா அவங்க லோன் போகிறாங்களா? இந்த பட்ஜெட்டுக்கு மோஸ்ட்லி யாரும் லோன் போகலைங்க. அப்படியே இருந்தாலும் கோல்டு லோன், பர்சனல் லோன், ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி லோனாக போனோன்னா டாக்குமெண்ட்லாம் ப்ளச் பண்ணும், இதுனா எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலான்ற ஆங்கிளில் கோல்டு லோன் இந்த மாதிரி போகிறாங்க. ப்ராப்பர்ட்டி லோனாக போனாங்கன்னா இவங்க கையிலேருந்து ஒரு 3 லாக்ஸ் இருந்தால் போதுங்க, மிச்சதெல்லாம் வந்து லோன் போட்டுக்கணும்.
டவுன் பண்ணிக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாவே இங்கே போது உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க. இப்போ வந்து வீடு கட்டித்தர சொல்கிற மாதிரி இருந்தாங்க, அதுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் பண்ணுறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி இருந்தால் 1 BHK 18 லேக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அதில் வந்து 1 BHK 18 லேக்ஸில் பண்ணி கொடுக்குறோம். 2 BHK அப்படின்னு சொன்னால் ஒரு 23 லேக்ஸில் பண்ணி கொடுக்குறோங்க. லேண்ட் ஏரியா மாறாது, அதே 1200 ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் இன்க்ளூடிங் அதோட சொல்கிறீங்களா இல்லை வீடு மட்டும் சொல்கிறீங்களா? எல்லாமே சேர்த்து 18 லேக்ஸ் தான். 1 BHK ஆமாம். ஸோ இடத்தோட சொந்த வீடு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் பண்ணி தராங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 18 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் இடத்தோட சொந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அமினிட்டிஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ ஒரு 5 லேக்ஸ் இருந்தால் போதுங்களா? 5 லேக்ஸ் இருந்தால் போதும் தானே. அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா முன்மணம் இருந்தாவே போதுமானதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வந்து பண்ணித்தராங்க. நீங்கள் டேட்டா வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லா அமினிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா இபி சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ், ரோட் ஆப்ஷனு, அது போக பார்க் ஆப்ஷனு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிடிசிபி அப்ரூவ் இருக்குது. நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். லீகல் டாக்குமெண்ட்ல நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஒரு 4 வீடு பக்கம் பூமி பூஜையும் போட்டிருக்காங்க. நீங்கள் லைவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் ஃபஸ்ட் வீடு கட்டணும் அவசியம் கிடையாது, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிற ஸ்டேஜில் இருக்குங்க. ஓவரால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுற மாதிரி காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லெஃப்ட் சைடு கார்னர் பேரோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மோச் ஸோ 4 ஃபோட்டோ வந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு லேண்டோ இல்லை ஒரு ஹவுஸோ தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூப்பராக அமையும். ஏன்னா அந்தளவுக்கு கம்யூனிட்டிஸும் கொடுத்து நியர்பை ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது, சைட் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுற ரேட்டுக்கு இங்கே நீங்கள் ஒரு சைட்டையோ இல்லை உங்களுக்கு சென்டே கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியும் கண்டிப்பாக நானும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குற கண்டிப்பாக வியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செக் பண்ணி பாட்டு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நன்றி பிரதர், தேங்க்யூ. நன்றி.